திருமாவள அதிமுக கூட்டணி சிக்கல்கள் மற்றும் எதிர்காலம். 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் முன்னிலையில் திமுக மற்றும் திருமாவளவன் இடையேயான கூட்டணி நிலவரம் புதிய சிக்கல்களை உருவாக்கியிருக்கிறது. திருமாவளவன் திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறலாம் என்ற சர்ச்சைகள் விவாதத்தின் மையமாக இருக்கின்றன. இதனால் இரண்டு கட்சிகளுக்குள்ள உறவுகள் தேர்தலின் முடிவுகளை எவ்வாறு பாதிக்கும் என்பதற்கான பல்வேறு விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. திருமாவளவன் வெளியேறினால் ஏற்படும் பாதிப்புகள், வாக்கு தற்காலிகம், முடிவுகளின் அழுத்தம். திருமாவளவன் திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறும் போது அது கூட்டணியில் உள்ள ஒப்பந்தங்களை உடைக்கும் என்பதால் அதற்கான சிரமங்கள் அரசியல் நிலவரத்தில் ஏற்படும். இதனால் திருமாவளவன் கட்சி தனது ஆதரவாளர்களுக்கிடையே எவ்வாறு வாக்குகளை பிளவாக்கலாம் என்பதில் சிந்திக்க வேண்டிய கட்டாயம் உருவாகிறது. தற்காலிக வாக்குகள், திமுகக்கு எதிராக வாக்குகள் சிதறலாம். இது 35 தொகுதிகளில் வெற்றியை பாதிக்கக்கூடிய வகையில் இருக்கும் என்பதாக தகவல் கசிந்துள்ளது. கூட்டணி உறவுகள், மக்கள் கருத்தில் மாற்றம். திருமாவளவன் வெளியேறினால் அதற்கு ஆதரவாக உள்ள மக்கள் மற்றும் தலித் அமைப்புகள் திமுகவுக்கு எதிராக வாக்களிக்க வாய்ப்பு அதிகமாகும். இது அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கும். அமைப்புகளின் பங்குகள், திருமாவளவன் மற்றும் அதிமுகவின் வாக்குகளை பிளவாக்க மேலும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் திமுகவுக்கு எதிராக பங்குகளை அதிகரிக்கலாம். தலித் அமைப்புகள் மற்றும் ரஞ்சித், தலித் தலைவர்களால் நெருக்கடி. தலித் அமைப்புகள் திருமாவளவன் திமுக கூட்டணி மீது எதிர்ப்பை வெளிப்படுத்தி வருகின்றன. ரஞ்சித் மற்றும் ஆதவ் அர்ஜுனா திமுக கூட்டணியை எதிர்த்து பேசுகிறார்கள். இது திமுகவின் வாக்குகளை குறைக்க வாய்ப்பு தருகிறது. அறிக்கைகள் மற்றும் எதிர்வினை, தலித் அமைப்புகள் திமுகவுக்கு எதிராக திறந்த விவரங்களை வெளிப்படுத்தி திருமாவளவன் இயக்கத்தின் மீது மேற்பார்வை கொண்டிருக்கக்கூடும். புதிய கட்சிகள், முதுமை பாதிப்பு, விஜய் போன்ற புதிய கட்சிகள் வாக்குகளை கவர்வதில் தாக்கத்தை ஏற்படுத்தலாம். இது குறிப்பாக அதிமுக மற்றும் திமுகவிற்கும் வெற்றியில் தடையாக மாறக்கூடும். தொகுதி பிளவு, புதிய கட்சிகள் திமுக அதிமுக வாக்குகளை பிளவாக்க தேர்தல் நிலவரத்தில் ஆபத்தை அதிகரிக்கலாம். திமுக நிலைமை மற்றும் நடவடிக்கைகள், சர்வே மற்றும் ஆராய்ச்சி. திமுக திருமாவளவன் வெளியேறும் நிலையை கணிக்க இரகசிய சர்வே ஒன்றை நடத்தியுள்ளது. இதில் 35 தொகுதிகள் வரை பாதிக்கப்படும் என்ற தகவல்கள் கிடைத்துள்ளன. இது திமுக களத்தில் பதட்டத்தை உருவாக்கியுள்ளது. முதல்வர் ஸ்டாலினின் நடவடிக்கைகள், முதல்வர் ஸ்டாலின் திருமாவை ஆதரிக்கும் வகையில் வன்முறையை தவிர்க்க சில நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். இதன் மூலம் திமுக கூட்டணி உறுதியானதாகவும் ஒருமைப்பாடு கொண்டதாகவும் இருக்க வேண்டும் என நினைக்கிறார். எதிர்கால திட்டங்கள், 2026 சட்டமன்ற தேர்தலில் உதயநிதியை முதல்வராக உருவாக்கும் நோக்கத்தில் ஸ்டாலின் தற்போது முன்னெடுக்க வேண்டும் என்பதை தவிர்க்க முடியாது. 2026 சட்டமன்ற தேர்தல் முக்கியமானதாக உள்ளது. குறிப்பாக திமுக மற்றும் திருமாவளவன் இடையேயான உறவுகள் மற்றும் கூட்டணி நிலவரத்திற்கான விளைவுகள். திருமாவளவன் திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறினால் அது அரசியல் நிலவரத்தை புதுப்பிக்கவும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கவும் மிகுந்த தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடும். இது வாக்குகளை பிளவாக்கக்கூடிய முக்கிய காரணியாக இருக்கும். அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது www.athibantv.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும்.